ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 11th எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னப்பா, டிசைனிங் தி ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 11th எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ரிப்போர்ட் வந்து டிசைன் பண்ண போறேன். ஓகே, அதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ டிசைனிங் தி ரிப்போர்ட் ஃபார் த அபவ் எக்ஸசைசஸ் டு பிரிண்ட் அ கன்சால்டேட்டர் ரிசல்ட் ஷீட் அண்ட் மார்க் கார்ட் ஃபார் தனது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நான் கடைசியில் என்ன பண்ணுற, ஒரு ரிப்போர்ட்டை டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட்டர் ரிசல்ட் ஷீட்டையும் மார்க் கார்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணோம், ரெடி பண்ணோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு என்னென்ன வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் அவைலபிள், பென்டியம் டுவெல்கோ அண்ட் 512 MB ரேமு, 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகே, வாட் ஆர் த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் வந்து என்னது 2003 அல்லது அதுக்கப்புறம் அதற்கு மேலான வெர்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரிப்போர்ட்டை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் லைவ் ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேட்டா பேஸ்க்கு எப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து ஒரு மார்க் கார்டு வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஒரு 5O பேஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பிளாங்க் டேட்டா பேஸ்க்கு நம்மளுக்கு என்ன சொல்ல செய்யணும்னா, ஒரு ஃபைல் நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய டாஸ்க் என்ன, அட்ரஸ் கிரியேட் பண்ணுறதா நம்ம டாஸ்க். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாங்க் டேட்டா பேஸோட ஃபைல் நேம் வந்து அட்ரஸஸ்ன்னு சொல்லி இது எழுதிட்டு டைப் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது இங்கே ஏற்கனவே நான் ஒன்று செஞ்சு பார்த்துருக்கனால நான் என்ன பண்ணுறதோட வேலையை மாற்றிக்கிறேன். ஸோ வந்து என்னது, நோன் கொடுத்துருங்க, ஏற்கனவே உள்ளதோட இது ரீப்ளேஸ் பண்ணோம், அட்ரஸஸ் என்னது 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு க்ரியேட் கொடுங்க. க்ரியேட் கொடுத்தா என்ன ஆகிடும், இப்போ நான் ஃபைல் நேம் கொடுத்த அட்ரஸ் 1ன்றது இங்கே மேலே மாறிடுச்சு அந்த டேட்டா பேஸ். ஓகே, அந்த டேட்டா பேஸோட ஃபைல் நேம் இஸ் அட்ரஸ் என்னது 1. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்குல்லப்பா, இதை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேபிளோட நேம் கேட்கும். ஸோ அந்த டேபிளோட நேம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அட்ரஸ் அப்படின்னு நான் சொல்லி டைப் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி என்னது கொடுத்துட்றேன். ஸோ ஓகே சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆகுது, ஒரு ஃபீல்டு நேம் அண்ட் டேட்டா டைப் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டு நேம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ டைப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபீல்ட் நேமில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரோல் நம்பர். ஓகே, ரோல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, அட்ரஸ், ஸோ நேம், நேம் ஆஃப் தி என்னது ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, அட்ரஸ். ஓகே, இது அந்த மாதிரி பட்டன் வந்துச்சுன்னா க்ளோஸ் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே, நேம் கொடுத்தாச்சு, ரோல் நம்பர் கொடுத்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க கொடுக்கணும், அட்ரஸ் அப்படி டைப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், தேர்டு காலமில் போய் இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன், அட்ரஸ் டைப் பண்ணுறேன். இந்த தேர்ட் ரோலை வச்சு இது பண்ணோம்னா அட்ரஸ் டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரோலை என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்டர் தட்ட தட்ட அது கீழே வரும். ஸோ சிட்டி. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் டைப் பண்ண டைப் பண்ண ஆட்டோ நம்பரில் வந்து இந்த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும், அந்த டெஸ்ட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் பின்கோட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட அட்ரஸ் ரிலேட்டட் என்ன தேவையாகும், ரோல் நம்பர், நேம் தேவை, அதனோட அட்ரஸில் சிட்டி என்ன, சிட்டி பின்கோடு என்ன, எல்லாமே தேவை. ஓகே, ஸோ இது எல்லாமே இங்கே என்ட்ரி ஆயிரும். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன, ரோல் நம்பர், ரோல் நம்பரில் என்ன பண்ண, ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேப்பா, ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன், அதோடய விரிவாக்கம். ரோல் நம்பர்னா என்னென்னா, ரோல் நம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நேம், நேமில் என்ன பண்ணும், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அட்ரஸ், அட்ரஸில் என்ன பண்ணணும், ஸ்ட்ரீட்டோட நேம் தேவை, ஸ்ட்ரீட் நேம், தெரு பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சிட்டி, சிட்டியில் வந்து சிட்டியோட நேம், அவங்க எந்த நகரத்தோட ஆளுங்க. ஓகே, அந்த நகரத்தின் பெயர். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் பின்கோட், ஸோ இங்கே பின்கோடு அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே டைப் பண்ண டைப் பண்ண இந்த ஜென்ரல் அண்ட் ஃபீல்டு சைஸில் இங்கே வந்து இதாகும். ஓகே, ஃபீல்டு சைஸ் இஸ் 255, அதில் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குல்லப்பா, இது நம்மளுக்கு தேவை அப்படின்றனால நோவை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறதை செட் பண்ணிடுறேன், எஸ்ன்றதுக்கு நான் செட் பண்ணிடுறேன். ரெக்யர் டேட்டா என்ட்ரி இன் திஸ் ஃபீல்டு அப்படின்னு கேட்கலையா, இந்த டேட்டா என்ட்ரி பண்ணது எல்லாமே தேவையான்னு சொல்லி கேட்குது. இங்கே பாருங்கள், நான் எஸ்ன்னு கொடுத்தோன்னே ரெக்யர் டேட்டா என்ட்ரி இன் திஸ் ஃபீல்ட், நான் கொடுத்த அந்த டேட்டாவெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஆமாம் அப்படின்னு கொடுத்தேன்னா, எஸ் நோன்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் ஆகிருப்பேன், நான் டைப் பண்ண எல்லாமே எஸ் இங்கே எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இப்போது ரோல் நம்பர் இருக்குல்லப்பா, இதான் ப்ரைமரி கீயாக நான் செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ரைமரி கீ கொடுத்துட்டீங்கன்னா அந்த கீ இங்கே வந்துடும், ஒரு சாவி மாதிரி ஒரு கீ இருக்குல்லப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரெக்யர்மெண்ட்ஸ், நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ரோல் நம்பர் இஸ் த மஸ்டர் அண்ட் ப்ரைமரி கீ, நேம் வந்து ஷுட் நாட் பி நல்லா இருக்கணும். ஸோ நேமில் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அது வந்து எந்த விதமான எதுவுமே டேட்டாஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, அது வந்து ஷுட் பி நாட் என்னது நல்லா இருக்கணும். ஓகே,
ஷுட் பி நாட் அனது நல் நேம் இஸ் ஷுட் பி நாட் அனது நல் ஓகே. இதை கொடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பட்டனை க்ளோஸ் பண்ணி இது பண்ணவான்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ் ஏதாவது சேஞ்சஸ் சேவ் பண்ணுமான்னு கேட்குது. இப்போ பண்ண திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஆஃபீஸ் ஆக்சஸ் வந்து 2007 ஓப்பன் பண்ணுறேன். அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் நான் எந்த ஃபைல் ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைல் வந்து அட்ரஸ் 1. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் நான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் டைப் பண்ணணும் அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸில் டேபிளில் போய் ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ணப்பா அது எல்லாமே எங்கன்னா அது இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவாக இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேபிளில் இந்த ஐடி இருக்கு இல்லையா, டேபிளில் நான் ஓப்பன் பண்ணுறேன். டிசைன் வியூ கொடுத்தா அந்த மாதிரி இருக்குது. அந்த டிசைன் வியூ நான் ஏற்கனவே டிசைன் பண்ணது, இந்த மாதிரி எனக்கு டிசைன் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு டேபிளை வந்து டேட்டா பேஸ் வந்து டிசைன் பண்ணிட்டேன். அந்த டேட்டா பேஸை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணதெல்லாம் வந்துருச்சா, ரோல் நம்பர், நேம், அட்ரஸ், சிட்டி, பின்கோடு, ஆட் நியூ ஃபீல்டு எல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் இதில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நியூ ரோல் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து ரோல் நம்பர் டைப் பண்ண போகிறேன். சும்மா நான் வந்து 1001 அப்படின்னு சொல்லி ரோல் நம்பர், நேம் வந்து அர்ஜுன், சும்மா நானாக ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்ரஸ். அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 13 ஸ்ட்ரீட்டோ நம்பரு, ஸ்ட்ரீட் வந்து என்னது சவுத் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி நானாக என்ன பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சிட்டி என்ன சிட்டி அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லி நானாக டைப் பண்ணியாச்சு. இப்போ பின்கோடு வந்து என்னன்னு கேட்குது, மதுரையோட பின்கோடு வந்து என்ன 625001 சும்மா நானாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அடுத்த ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். ரோல் நம்பர் வந்து எப்படி இருந்தால் ஷுட் நாட் பி த சேம் ரோல் நம்பராக நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ மாறி மாறி என்னது கொடுக்கும். இப்போ நீ ரோல் நம்பர் வந்து இப்போ சேமாக கொடுத்தேன்னு நினச்சிக்கோவேன், அங்கே கேட்குதா யூ மஸ்ட் என்டர் எ வேல்யூ இந்த அட்ரஸ் பின்கோடு என்னது ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கேட்குதா. ஸோ நான் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணக்கூடாது, ரோல் நம்பர் வந்து ஒரே மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸோ ஜ வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், 1002. நெக்ஸ்ட் வந்து என்னது பேர் வந்து சும்மா நானா தேவி அப்படின்னு எழுதிக்கிறேன். அடுத்து அவங்களோட ஸ்ட்ரீட் வந்து என்னது அவங்க அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 ஈஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு நானாக என்னது டைப் பண்ணிக்கிறேன். சும்மா சிட்டி வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா சென்னை. அடுத்து பின்கோடு அப்படின்னு கேட்டாங்க என்னது 6000 4001 இந்த மாதிரி கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 4-5 டேட்டாஸ், ஒரு 10 பசங்களோட டேட்டாஸ் வந்து நான் இங்கே என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ணால் அடுத்தடுத்ததுக்கு நம்ம போவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இது பண்ணுறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன் பாலா. இப்போ இவங்களோட ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ன, நார்த் ஸ்ட்ரீட். சிட்டியில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சும்மா மாதுரை டைப் பண்ணிவிட்டு பின்கோடு வந்து சும்மா இந்த மாதிரி நானாக பின்கோட் நம்பர் இந்த மாதிரி 4-5 ஒரு 10 நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறேன், ஒரு 1004 ரோல் நம்பர் அவனுடைய என்னது இங்கே போய் என்ன பண்ணுறேன் மாலா. திரும்ப அவங்களுடைய அட்ரஸ், அட்ரஸ் வந்து என்னது 35 ஈஸ்ட் ஸ்ட்ரீட். அட்ரஸ் வந்து என்னென்னா சிவகாசி. சும்மா நானும் வந்து 626123 பின்கோடு நம்பர். திரும்ப நெக்ஸ்ட் வந்து 5வது பசங்களோடது. ஸோ நான் ஒரு 5 பையனுக்கு மட்டும் இப்போ ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணுமோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ரோல் நம்பர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டே போகணும். ஓகே, ஸோ 1005 அர்ஜுன் வந்து என்ன, ஒரு பையனுக்கும் ஒரு ரோல் நம்பர் இருக்கும். ஒரே பையனோட ஒரே ரோல் நம்பர் எல்லா பையனுக்குமே இருக்காது. அந்த பேசிக்ஸில் நம்ம மாற்றிக்கணும் அதை. ஓகே, இப்போ சும்மா நானா கலா. ஸோ இந்த பையனோட அட்ரஸ் இங்கே எழுதணும். ஓகே, 24 பெஸ்ட் ஸ்ட்ரீட் மதுரை, சிட்டி நேம் அண்ட் பின்கோடு 6261 23. சும்மா நம்மளாக போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
எல்லா பையனோட நேமு, ரோல் நம்பர், அட்ரஸ், சிட்டி அண்ட் பின்கோடு இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணவான்னு கேட்கும். ஆர் யூ என்டர் ஏ வேலிட் என் அது வேல்யூ இந்த அட்ரஸ் நேம் ஃபீல்டு அப்படின்னு கேட்டால் ஓகே ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் ஃபீல்டில் போய் என்னமாயிடும் அந்த நேம் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா திஸ் இஸ் அவுட்புட்ஸ், அவுட்புட்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் நம்ம எத்தனை பையங்க இது பண்ணோமோ அத்தனை பசங்களோடதும் அதில் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸில் போய் என்ன பண்ணுங்க, ஃபைலுக்குள்ளே போய் ஓப்பன் கொடுத்து அட்ரஸ் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நாம் டைப் பண்ண நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் எல்லாமே அதில் அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கா அதில் இருக்கா. ஸோ இவ்வளோ தான் இதான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி நம்ம அதை என்னென்ன பண்ணி வச்சுக்கிறேன், நான் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அட்ரஸ் நான் இங்கே எழுதிட்டே வருது, ஐடி 1 2 3 4 5 இந்த மாதிரி என்னது அப்படி நீங்கள் எத்தனை இது பண்ணணுமோ அத்தனை இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். தான் டேட்டா ஷீட், இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் வியூ பண்ணி என்னது பார்த்துக்கலாம். இதை இதை டிசைன் பண்ணது நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இதை நான் டிசைன் பண்ணது எனக்கு என்னென்னலாம் தேவை அந்த டேப்லேஷன்ஸ்ல ரோல் நம்பர் நேமு அட்ரஸு சிட்டி பின்கோடு அதோட டிஸ்கிரிப்ஷனோட எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த டேப்லேஷன்ஸ் வந்து என்னவாகிடும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் க்ரியேட் பண்ண டேப்லேஷன்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம டேட்டா பேஸ்லாம் டைப் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் மேட்டர். இதை நீங்கள் இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கப்பா வீட்டில் செஞ்சு பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ்க்குள்ளே போய் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒரு டேட்டா பேஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருங்க. நீ என்ன ஃபைல் நேம் கொடுத்தியோ அது மேலே இங்கே வந்து இப்போ நான் அட்ரஸ் ஒன் சொல்லி ஒரு ஃபைல் நேம் கொடுத்தனால அட்ரஸ் ஒன் ஒரு டேட்டா பேஸ் வந்து எனக்கு இங்கே மேலே டிஸ்பிளே ஆகுது. இதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த அட்ரஸ் டேபிள் இருக்குல்லப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் டிசைன் வியூ கொடுத்தேன் அப்படின்னா ஏன்னா அங்கே முதல் நான் இதை டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பிளாங்காக இருக்கும். நான் என்ன பண்ண ஃபீல்ட் நேம் டேட்டா டைப்பு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே டைப் பண்ணி ஒரு ஃபீல் ஒரு அட்ரஸ் லேபிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் தேவையா நீ இப்போ ஃபீல் என் டேட்டாலாம் என்ட்ரி பண்ணல இந்த டேட்டாலாம் என்ட்ரி தேவையான்னு கேட்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணும் எஸ்ன்னு மட்டும் கொடுத்தா அந்த டேட்டாஸ் எல்லாம் அப்படியே சேவ் ஆகிக்கிறோம். சேவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த அட்ரஸ் லேபிளை நான் என்ன பண்ண டச் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன்னா நீ ஃப்ரேம் பண்ண டேட்டா பேஸ் வந்து இங்கே நான் இடம் ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் பண்ண இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில்லப் பண்ணிக்கலாம். பட் என்னவாக இருக்கும் ரோல் நம்பர் மட்டும் ஷுட் நாட் பி த சேம். சேம் ரோல் நம்பர் எல்லா பசங்களுக்கும் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் ரோல் நம்பராக இருக்கணும். நேமில் வந்து ஒன்றுமே டைப் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு ரோல் நம்பருக்குன்னா அந்த கன்சிடர் அந்த அதுக்கு கரஸ்பாண்டிங் அந்த நேமோட பிளாக்ல வந்து ஏதாவது ஒரு பையனோட நேம் வந்து இருக்கணும், அவனோட அட்ரஸ் அண்ட் சிட்டி அண்ட் பின்கோடு இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு 10 அட்ரஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டேட்டா பேஸ் க்ரியேஷன் பை யூசிங் அண்ட் வித் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம என்னது க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.
விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதிலே நீங்கள் வந்து ஓப்பன் சைடில் வந்து நிறைய டேட்டா பேஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி டேட்டா பேஸ் வந்து 2 வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன பண்ண போறேன், ஓப்பன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த இருக்கு, ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் வந்து என்னது, ஆல்ரெடி கிரியேட்டட் வந்து டேட்டா பேஸ், ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ். இதில் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னா, கிரியேட்குள்ளே போய் ரிப்போர்ட் விஷாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ப்பா. அதில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபீல்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எல்லா ஃபீல்ட்ஸும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி திரும்பி என்ன பண்ண, அந்த டூ யூ வாண்ட் டு ஆட் எனி குரூப்பிங் லெவல்ஸ் அப்படின்னு கேட்குது. குரூப் லெவல் எதுவும் ஆட் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரையாரிட்டி எதுவும் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எதாவது ப்ரையாரிட்டி கொடுக்கணும், குரூப் லெவல் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது என்ன ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா இல்லை டிசைனிங் ஆர்டர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து இந்த லே அவுட் வந்து உனக்கு டேப்லர் மோடில் வேணுமா இல்லை ஜஸ்டிஃபை மாடலில் வேணுமா அப்படின்னு. இப்போ நான் ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னால செலக்ட் தி டேப்லர் மாடல், டேப்லர் மாடல் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அ ஸ்டைல். ஸ்டைல் வந்து என்ன மாதிரி ஸ்டைல் செலக்ட் பண்ண, போர்ட்ரேட்டா இல்லை லேண்ட்ஸ்கேப்பா, இந்த மாதிரி எதனால வந்து என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ரிப்போர்ட் டைப் த ரிப்போர்ட் நேம். ரிப்போர்ட் நேம் வந்து நம்ம என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே டைட்டில் இல்லை லேபிள் அபவுட் டீடைல்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடில் என்ன ஆகிடும், ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன ஆகிடும், கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து கிரியேட் ஆகி இந்த ரிப்போர்ட்டில் நம்ம கொடுத்த என்ன அந்த எல்லா டேட்டாஸுமே என்னமாயிடும், இங்கே இன்சர்ட் ஆகிடும். இப்போ நான் எப்படி ஒரு மார்க் கார்டு வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, திரும்பி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட்குள்ளே போங்க. கிரியேட்குள்ளே போயிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே ரிப்போர்ட் விஷார்ட்ஸ் இருக்கும், ரிப்போர்ட் விஷார்டில் போய் எல்லா ஃபீல்ட்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து திரும்ப இதில் நெக்ஸ்ட் கொடுத்து இதிலே அசெண்டிங் ஆர்டரா டிசைனிங் ஆர்டரா கேட்கும். இந்த லே அவுட் வந்து ஜஸ்டிஃபைடு லே அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னது ஃபினிஷ் ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஜஸ்டிஃபை மாடலில் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த டேட்டா வந்து இங்கே வந்து என்ன ரிப்போர்ட்டுக்குரிய டேட்டா வந்து இந்த ஜஸ்டிஃபை மாடலில் வந்துடும். ஓகே, ஸோ இதில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது பிரேஜ் பிரேக்கப் இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நினச்சா பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த கிளிக் த பேஜ் பிரேக் ஃப்ரம் இந்த டிசைன். ஓகே, இந்த டிசைன்ஸில் பேஜ் பிரேக் எங்கே இருக்குன்னு பாருங்கப்பா. இங்கே மேலே ஏதாவது டாப் லெவலில் ஏதாவது இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட், கிரியேட்டில் டிசைன்ஸ், டிசைன்ஸ்குள்ளே போகலாம். இல்லை இங்கே ஏதாவது பேஜ் பிரேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சில வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் மேலேயே வந்து இருக்கும், இல்லை அப்படின்னா உள்ளே கோயிலுக்கு போய் பாருங்கள், பேஜ் பிரேக் ஃப்ரம் டிசைன்ஸ். அந்த பேஜை ரெண்டாக பிரேக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதனால் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த இதுக்குள்ளே போய் கூட பண்ணிக்கலாம். இந்த பேஜ் நம்பர்ஸ் இருக்குது, இது வந்து பேஜ் பிரேக் இருக்கா இல்லை, பேஜ் நம்பர் வந்து 1லேருந்து என் வரையும் கொடுக்கணுமா, எண்டு கொடுனா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து டைட்டில் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பேஜ் இருக்குலையே அந்த பேஜுக்கு சும்மா வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க் கார்டு ஃபார் தி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளாம் ஏதாவது ஒரு என்னது இந்த பேஜுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, டைட்டில் ஏதாவது கொடுத்துக்கலாம். இல்லை இந்த பேஜை வந்து ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். ஓகே, பேஜ் பிரேக் ஐக்கான் இருக்கும், ரெண்டாக பேஜை பிரேக் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கான்குள்ளே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா, இதில் நான் எங்கேயா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம டிசைன் ஐக்கானில் நம்மளுக்கு எதுவுமே பேஜ் பிரேக் ஐக்கான்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதாக ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ரெண்டாக அந்த பேஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இல்லை டேட்டா பேஸ் டூல்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லை அரேஞ்ச் இதாக இருக்குது, பேஜ் செட்டப், பேஜ் செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மார்ஜின் வந்து எப்படி பிரிக்கணும் இந்த மாதிரி கொடுக்கணும் கொடுக்கலாம். இல்லை பேஜ் செட்டப்பில் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன மாதிரி பேஜ் செட்டப் வந்து வேணும், வந்து டாப் லெவலில் இருக்கணும், கீழே பாட்டம் லெவலில் ஒரு லைன் வந்து இது பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பேஜ் பிரேக் ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டு மாடிஃபை த டிசைன் விண்டோ டேட்டாஸ் கிளிக் த ப்ராப்பர்ட்டி ஷீட் அண்ட் டூ த நெசசரி சேஞ்சஸ். ஓகே, ப்ராப்பர்ட்டி ஷீட்டுன்னு சொல்லியிருக்கோம், இப்போ கிரியேட்குள்ளே போங்க இல்லை. ஸோ டிசைனில் போனீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஷீட் இருந்தால் இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை ஏதாவது நம்ம வந்து அந்த டிசைன் விண்டோவோட டேட்டாஸ் டிசைன்ஸ் இருக்குல்ல அதை நம்ம ஏதாவது மாற்றினா மாற்றிக்கலாம். அதாவது நெசசரி சேஞ்சஸ் நீங்கள் இந்த சைடில் நிறையா வரலப்பா, பார்டரோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், பிளாக் பேக் கலர் எப்படி இருக்கணும், பேக் ஸ்டைல் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து இதில் சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ரிப்போர்ட் மாடலில் வந்து என்ன ஆகும், இந்த சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிவிட்டு ப்ரிண்ட் ப்ரிவியூ கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதிலே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரிண்ட் இருக்கும், இந்த ப்ரிண்ட்டில் ப்ரிவியூன்னு இருக்கும். அந்த ப்ரிவியூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ மாடல் பார்த்துக்கலாம், ஓகேவா எஸ் ஆனோ அப்படின்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிடும். ஓகேவாப்பா, இவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.